உங்களை மீண்டும் சோஷியல் தமிழ் சேனலுக்கு வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அருமையான கான்செப்ட், தட் இஸ் கால் பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட். இப்போது ரோபோ வந்து ஒரு பொருளை எப்படி எடுத்து இன்னொரு இடத்துல விற்கிதுன்னு நம்ம இன்றைக்கி செய்முறையில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப். இதே மாதிரி தான் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட்ஸ் இருக்குது. அதில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் டைப் இருக்குது, அதை கிரிப் பிடிச்சி எடுத்து வைக்கிறது. மேக்னெட் டைப் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது மேக்னெட் டைப். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டோடைப் செட்டப். இதில் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கேன். மைக்ரோ கண்ட்ரோலர் நேம் வந்து 8051. அண்ட் தென் இதில் ரெண்டு ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். மோட்டாரில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. நீங்கள் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு வீடியோவை பார்க்கும்போது அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோட்டார்ஸ் பார்ப்பீங்க. இதில் வந்து நான் ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்பர் மோட்டார் வந்து ஸ்டெப்பிங் ஆங்கிள் மோட்டார் நாங்கள் சொல்லுவோம். இதனுடைய ஸ்டெப்பிங் ஆங்கிள் வந்து ஒரு ஸ்டெப்புக்கு வந்து 1.8 டிகிரி ஒரு ஸ்டெப்பிங் ஆங்கிளுக்கு. பாட்டமில் ஒரு ஸ்டெப்பர் மோட்டார்னா டாப் வியூவில் ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ரெண்டு ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஹாரிசான்டலாக ரொட்டேட் ஆகிறதுக்கு பாட்டம் சைட்லேயும், வெர்டிக்கலாக மேலே அப் டவுன் போகிறதுக்கு வெர்டிக்கல் சைடில் ஒரு ரெண்டு ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். பாட்டமில் இருக்கிறது கீழே இருக்குது, வெர்டிக்கலாக இருக்கிறது மேலே இருக்குது. ரெண்டு ஸ்டெப்பர் மோட்டார் இதில் பிக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் காயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரோ மேக்னெட் அதாவது மின்காந்த காயில், ஒரு சின்ன காயில் தான். இது எல்லாமே நீங்களே செய்யலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிறது வந்து காம்பனன்ட்ஸ் எனக்கு இருக்குது. இது ஹோம் பொசிஷன். இங்கே இருக்கிறது வந்து டெலிவரி பொசிஷன். நான் ஆங்கிள் செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் இதுக்கு ஒரு பல்ஸ் கொடுத்தேன்னா அந்த மிஷினுக்கு, இது ஹோம் இந்த இடத்துல இருந்து நேராக பிக் பண்ணுற பாயிண்ட்டுக்கு போய் அங்கே இருக்க காம்பனன்ட்ஸை பிக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் டெலிவரி ஏரியாவுக்கு வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அது நின்றுடும். ஆக்சுவலாக இதனுடைய கான்செப்ட் இவ்வளோ தான். இதில் இதுக்கு அடுத்த கான்செப்ட் என்ன இருக்குன்னா, இதனுடைய ரியல் டைம் மெக்கானிசம் வந்து ஒரு பெரிய ஒரு பிக் அண்ட் ப்ளேஸ், ஒரு கார் மேனுஃபேக்சரிங்கோ இல்லை வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷன் நடக்கும்போது அந்த இடத்துல சேஃப்டி ஏரியான்னு உங்களுக்கு கீழே மார்க் பண்ணியிருப்பாங்க. அது உள்ளே யாரும் போகக்கூடாது இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது. இந்த மாதிரி இதுலேயும் அந்த ஒரு சின்ன விஷயம் கொண்டாந்துருக்கேன். அப்படி இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது யாராவது குறுக்க போயிட்டாங்கன்னா அதை ஒரு சென்சார் சென்ஸ் பண்ணி அப்போது இந்த ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு அலர்ட் கொடுத்துடும். இந்த அலர்ட் வந்து அதனுடைய பர்டிகுலர் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த அலர்ட்டை வந்து அந்த பொசிஷன் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் ரீசெட் பண்ணுவார். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது ஸ்டெப்பர் மோட்டார் ரெடி மோடில் இருக்குது, பவர் ஆனில் இருக்குது. நான் இப்போ பல்ஸ் கொடுக்குறேன். இப்போ அது ஸ்டார்ட் பண்ணிக்கிச்சு. நேராக அந்த பொசிஷனுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த பொசிஷன்லேருந்து அங்கேருந்து சில இரும்பு பொருட்கள், பிகாஸ் இது வந்து ஒரு மின்காந்தம், காந்தம் என்பது ஒரு இரும்பு பொருள் தான் பிக்கப் பண்ணும். அந்த ஹோமுக்கு வந்தவுடனே அது ட்ராப் பண்ணிடுச்சு. பாருங்கள் இப்போது அது இந்த பக்கம் ஒரு 60 டிகிரியும் இந்த பக்கம் ஒரு 60 டிகிரி ரொட்டேட் ஆகுது. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக்கில் அப் டவுனும் வந்து 60 டிகிரிக்கு அது நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நான் மறுபடியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இந்த சின்ன சின்ன காம்பனண்ட்டை மறுபடியும் பிக் பண்ணுற பாயிண்ட்டில் போட்டுறேன். பல்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டேர்ன் ஆகுது. ஸ்டெப் ஆங்கிள் பிக்கிங் ஏரியா போகுது. இது பிக் பண்ணும்போதும் அது காந்தம் உண்டாகும். பிக் பண்ணும்போது தான் காந்தம் உண்டாகும். அந்த காந்தத்தினால அங்கே இருக்க காம்பனன்ட்ஸ் வந்து இந்த மெட்டல் பார்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ இங்கே டிமேக்னடைஸ் ஆகிடும், அதாவது காந்தம் விடுபட்டு விடும். இதனுடைய சர்க்யூட்லாம் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் எப்படி பண்ணணும்னு. நீங்களே ஆஸ் எ ஸ்டூடெண்ட் வந்து இந்த காம்பனண்ட்லாம் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ அடுத்தது இந்த சீக்வன்ஸ் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இன்ட்ரப்ட் யாராவது வந்தாங்கன்னா எப்படி அது நிற்குதுன்னு காட்டுறதுக்காக அடுத்தது நான் பல்ஸ் கொடுக்குறேன். இதில் வந்து இதுதான் முக்கியமான சென்சார். இது சென்சார், இந்த சென்சாருக்கு பேர் வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார். ப்ராக்சிமிட்டி சென்சார், இந்த சென்சார்க்குள்ளேயே டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டுமே இருக்குது. நான் ஒரு சென்சாருக்கு தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், அதில் எல்லாமே டீட்டெயிலாக வரும். டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்னு இருக்குது. இதுக்கு நடுவில் யாராவது குறுக்க போனாங்கன்னா அந்த சென்சார் சென்ஸ் பண்ணி இங்கே இருக்க மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து இதை அப்படியே ஸ்டாப் பண்ண வைக்கும். இப்போ நம்ம அந்த ஆக்ஷனை பார்க்கலாம்.
இப்போது மூவ் பண்ணிகிட்டு இருக்குது, பிக் பண்ணுற ஏரியாவுக்கு போயிட்டு காம்போனண்ட்டை பிக் பண்ணிக்குது. சம் காம்போனண்ட் ஒரே ஒரு நட்டு தான் எடுத்துருக்கு. இப்போ நான் வந்து இது திரும்பி ட்ராப் பண்ணும்போது நான் குறுக்க போயிட்டேன், அந்த ஆக்ஷன் அப்படியே நின்றுடுச்சு. ஒரு அலாம் எனக்குரிய ஒரு பஸ்ஸர், பீஸ் ஆஃப் பஸ்ஸர் ஒரு அலர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ ரைட் நவ். இப்போ இந்த அலர்ட் வந்து வார்னிங் அலர்ட். அந்த பர்டிகுலர் சூப்பர்வைசர் என்ஜினியர் இந்த அலர்ட்டை கேட்டாங்கன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்டர்ப்ரனர் பர்சனை மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே ரீசெட் சுவிட்சு ஒன்று இருக்குது, இந்த ரீசெட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணன்னா அது மறுபடியும் தன்னுடைய பொசிஷன் வந்து காம்போனண்ட்டை ட்ராப் பண்ணிட்டு போயிடும். இப்போ மறுபடியும் பல்ஸ் கொடுக்குறேன், பிக்கிங் ஏரியா போகுது. இப்போ பிக் பண்ணிவிட்டு வரும்போதே இப்போ நின்று போச்சு. இந்த எந்த பொசிஷனில் அதுக்கு இன்ட்ரப் கிடைக்குதோ, டிஸ்டர்பன்ஸ் ஆகுதோ அந்த ஏரியாவுக்குள்ளோ, அது அங்கேயே நின்றுடும். இந்த அலாம் அடிக்கும், மறுபடியும் ரீசெட் பண்ண அது தான் இருந்த இடத்துல இருந்து அது மறுபடியும் ட்ராப் பண்ண வரும். இப்போ ட்ராப்பிங் ஏரியாவுக்கு ஜூனுக்கு வந்துடுது. ட்ராப் பண்ணப்போ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, அதுவும் மறுபடியும் அது அங்கேயே ஹோல்ட் ஆகிடுச்சு. ரீசெட் பண்ணவுடனே ரீசெட் பண்ணிட்டு வந்து, ஸோ இது வந்து ரியல் டைம் ஒரு பிக் அண்ட் பிளேஸோட ப்ரோட்டோடைப் மாடல். இந்த மாதிரி தான் வந்து நிறைய பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட்ஸ் வந்து ஆம் இருக்கும், பிக்கிங் ஆம். நான் அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி பிக் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் காட்டுறேன். அது காம்போனண்ட்டை பிக் பண்ணும். இதில் என்ன ஒரு இதுன்னா, இது எலக்ட்ரோ மேக்னெட் சொன்னதுனால மின்காந்தத்தால் ஒர்க் பண்ணக்கூடிய இரும்பு பொருட்களை மட்டும் எடுக்கும். ஆனால் அடுத்த ரோபோட் நான் உங்களுக்கு விஷுவலை காட்டும்போது அதில் ஃபிங்கர் இருக்கும், அது எந்த விதமான பொருளையும் அது ஃபிங்கரில் கிரிப் பண்ணி அது வேண்டிய இடத்துல அது ட்ராப் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய ப்ராஜெக்ட்லாம் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்களை பார்த்துட்டு அவங்களே இதை ஈஸியாக செய்யலாம். இதுக்கு வேண்டிய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு எளிமையான சின்ன ஒரு பிக் அண்ட் ப்ளேஸ் ரோபோட். ஓகே, இதை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய எங்களுடைய பதிவுகள் கிடைக்கும். நன்றி.